ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுஜாஸ் சேனலில் சக்கரை பொங்கல் குக்கரில் பண்ண போகிறோம். செய்ய ஆரம்பித்தோன்னு வைங்களேன், அட இவ்வளோ தானா சக்கரை பொங்கல்னு தோண போகுது. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்த்துடலாம். ஒரு கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கிலோ மண்டவலுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு தேங்காய் துருவி வச்சது, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறமா கொஞ்சமாக நெய், ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு. அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு ஒரு 2 குளிக்கரண்டி அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஒரு பாதி ப்ரௌன் ஆகும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க கிறிஸ்மஸ் பழத்தையும் அதில் சேர்த்துடலாம். 2 சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். முந்திரி பருப்பும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்மளோட கிறிஸ்மஸ் நல்லா குண்டு குண்டாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இன்னொரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கிறேன். இந்த நெய் மீதி இருக்கு இல்லையா, அந்த நெய்லேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அரிசி இருக்கு இல்லையா, அரிசியை வந்து நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 பிஞ்சு உப்பு, அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அந்த நெய்லேயே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து 1 கிலோ அரிசியை வந்து நான் வந்து டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துட்டு, எவ்வளோ டம்ளர் வருதோ அதுக்கு 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வந்துட்டு விசில் வர்றதுக்கு சவுண்டு வரும் இல்லையா, அந்த டைமில் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கரெக்டாக 1-7 நிமிஷம் வச்சா போதும், விசிலெல்லாம் வரணும்னு வேண்டாம். நம்மளோட அரிசி வந்து வெந்து டைம் ஆகட்டும், அதுக்குள்ளேயுமே நம்ம பாகை ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சி விட்டோம்னா அது நல்லா தண்ணி விட்டு ஓரளவு சின்ன துண்டு எல்லாமே கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி நம்ம வந்து பாகு காய்க்க வேண்டாம், அதை உருக்கி ஃபில்டர் பண்ணாலே போதும். நம்மளோட அரிசி வந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நல்லா வந்துடுச்சா. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாகு, அதை வந்து உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா புரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அதுக்கப்புறமா வந்து 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் சுகர் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேங்காய் பூ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு, அதுக்கப்புறமா திரும்பவும் 2 குளிக்கரண்டி அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்களா நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இந்த அளவு மிக்ஸ் ஆனதுமே திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டவ்வில் வச்சு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் வேண்டாம், 1-2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் போதும், நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் இப்படி சட்டுன்னு சக்கரை பொங்கல் செஞ்சு சூப்பராக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.